உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரோட பல படங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு அவருக்கும் அப்போ உறவு ஏற்பட்டது? அவர் ரொம்ப இன்வால்வ். அவர் ஃபஸ்ட்டு பிக்சர் ஹாலு ஜேனுன்னு பிக்சர், அதுக்கும் ஜி கே வெங்கடேஷ் தான் மியூசிக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது கதை. அவர் பாலக பத்மநாத ஒரு கதை நான் எழுதி, அவர் வந்து டைரக்டர் மியூசிக் கம்போசிங் நடந்தது. அவர் வந்து உட்கார்ந்தார் மியூசிக் கம்போசிங், நான் உட்கார்ந்தேன். ராஜ்குமார் பெரியவர். ஸோ எது டியூன் நான் ஜென்ரலாக நினச்சேன், ராஜ்குமார் அவரே எல்லாம் டியூன் வல இது ஓகே நல்லா இருக்கு, இது எல்லாத்தையும் அவரே பாடுவார் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு டியூன்ஸு போயின் இருக்கு, டிஃப்ரெண்ட் டியூன்ஸ். அவரு ஜமா பார்த்தேன், நானும் வந்தேன். எது டியூன்ஸ் வந்து நான் அவர் பாட்டேன், என்ன சார் எந்த டியூன்? ஐயோ எனக்கு தெரியாது, நீங்கள் ஓகே, நீங்கள் எது ஓகே பண்ணுறியோ நான் வெயிட்டிங். எதுக்குனாக்கா அது ஓகே பண்ணது நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். இது டைரக்டாக டியூன் எடுத்து அப்போ அப்போ சொன்னாக்கா அது கரெக்டாக வராது டியூனு பாடுறதுக்கு. மெக்கானிக் எழுக்கிறோம், கம்போசிங் அப்போது உட்காந்தா அந்த டியூன் பிளட்ல ஏறும் கம்ப்ளீட்டாக. ஸோ நான் ஓன் பண்ணுற டியூன் அது கம்போசன் இருந்தாக்க ஓன் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். டைரக்டாக அப்புறம் ரெக்கார்டிங் அப்போ என்ன டியூன் இருந்தாக்க அது நிறைய ஃபீட்பேக் பாட்டு பாடுவார், அது எனக்கு தெரியாது. எனக்கு வரைக்கும் எனக்கு டியூனெல்லாம் செலக்ட் பண்ணுறது அது நீ தான், நீங்க செலக்ட் பண்ணுங்க. இது செலக்ட் பண்ணாக்க நான் வந்து நீங்க போயிடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் சொன்னேன். ஓ அங்கிருந்து அது ஒன்றுதான், இது எப்படி இது எப்படி ரெடி கேட்டிருக்கு. அதுக்கு கம்ப்ளீட்டா அவருக்கு ஒரு கேரக்டர் அவருக்கு உள்ளுக்கு போகணும். உள்ள போனாக்கா சார் எனக்கு என்னக்கும் அந்த கேரக்டர் புரிய மாட்டேன் இருந்தது, புரிஞ்சாக்கா அவ்வளோதான். அது அவர் படம் படம் வைக்கூர் அவர் படம் அவர் எப்போ பார்க்க மாட்டாங்க ரிலீஸ் ஆன அவ்வளோதான். அவர் எப்போ அந்த டப்பிங் டப்பிங் அப்போ பார்க்குறாரு அவ்வளோதான். அப்புறம் எப்போ அவரை பற்றி எப்போ பார்க்கல, ஒரே ஒரு படம் பார்த்தாரா அது ராகவேந்திர சுவாமி மகிமன், ராகவேந்திர சுவாமி அவரே பார்த்தாரா. அவர் பார்த்துட்டு அங்கே பார்த்து அந்த ஆக்டிங்கே பார்க்கல, அந்த ராகவேந்திர சுவாமி அவரை பார்த்துட்டு தனிசேலி கூப்பிட்டு பார்த்துட்டு அப்படி பார்த்தார். ஒன்று ஒரே ஒரு படம் அவர் பார்த்து சொன்னார். அது ரொம்ப சிங்கர் பக்தி சாங்ஸ் நிறைய இருக்கு டிஃப்ரெண்ட். ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ரொம்ப எளிமையான மனிதர் இல்லையா? ரொம்ப எப்படின்னாக்கா ஒரு அவுட்டோருக்கெல்லாம் போவோம், அங்கே இங்கே இவர் வேறே அவரு வேறே அவரு வேறேன்னு லஞ்சுக்கு வேறே சீட்டிங் இல்லை, ஒரு ஜொக்கமாக அப்படியே கார்பெட் போய் போட்டுட்டு எல்லாம் அங்கே கீழே அவர் லைட் பாய்ஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் கீழே தான் அவருக்கு பயம். அவர் யாரும் குடிச்சாங்க எங்க போய் அவர் எங்கோ ஒரு ஹைடிங் ராணிப்பேட்டை கிட்ட வெளியே வந்தார். அப்படி ஒரு ஒரு நடிகர் என்பதை தாண்டி நீங்கள் அவர் ரொம்ப குடும்ப நண்பர் இல்லையா? ரொம்ப. ஏன்னாக்கா அவரு அப்ப அவரு ஜென்ரலா அவரை சர்க்கிள் எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜென்ரலா. நான் வந்து ரொம்ப நியர், நான் வைஃப் ஒரு 15 டேஸ் நாங்கள் வந்து இந்த மூகாம்பிகா சுப்பிரமணியா உடுப்பி எங்கெல்லாம் டூர் எல்லாம் போய்கிட்டு வரோம். நீங்க வாங்கினாக்கா அவரது ஒரு காரு நம்மது ஒரு காரு ஒரு பஸ்ஸு எல்லாரும் எல்லாம் போய் ஒரு டூர் அப்படியெல்லாம் போயிருக்கும் நிறைய. ஸோ அப்படி வீட்டுக்கு போகிறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை. அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணார் ஒரு நாள் காரில் என்ன உங்களுக்கு சரி ஒரு உடனே பேசணும் ஒரு ரிக்வஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் சன்னு சிவராஜ்குமார் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வந்தால் ஃபர்ஸ்ட் பிக்சர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுவோன்னு ரிக்வஸ்ட்.
சார் ரிக்வெஸ்ட் என்ன சார் இது நீங்க போர்ல போட்டா அது பண்ணுங்க அதுக்காக இல்ல 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 நீங்க தயவுசெய்து ரொம்ப ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் ரொம்ப சாரி ரிக்வெஸ்ட் பண்ணாரு ஒன்னு அப்படியே ஜிவாரஜிக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆனந்த் சூப்பர் ஹிட் அது நான் பண்ணேன் ராகவேந்தர் ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்ணேன் அப்புறம் புனித் ராஜ்குமார் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு டபுள் ரோல் மெயின் அது நான் பண்ணேன். இப்போ வந்து எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் தனித்தனி மேக்கப் மேன்லாம் இருக்காங்க. மாயா பஜார் பண்ண காலத்துலலாம் ஒரே ஒரு மேக்கப் மேன் தான். எப்படி சமாளித்தாங்க அப்போ? அது அதுதான் அது அவர் அப்படியே வேலை மோனிங் இப்போ தனி தனி மேக்கப் பண்ணாங்க. ஹரிபாபு தான் பாப்புலர் இல்லையா? ஹரிபாபு தான் எல்லாருக்கு ஹரிபாபு தான் ஹரிபாபு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக ஹரிபாபு எல்லாம் பிக் அண்ட் அவர் விக்ஸ் இதெல்லாம் பண்ணுறது கூட அவர் தான் ஒரு அக்னி அவதாரம் ஒரே ஒரு 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 சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு ஆக்டர் அவருக்கு நாங்கள் அக்னி வேணும்னாக்கா அவருக்கு எப்படி இருக்கா அதை ஒயிட் அக்னி இல்லையா அது அப்படி 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 போய் அப்படி வரணுன்ட்டு ஒரு விக் பண்ணார் சூப்பர் விக் ஒயிட் கலர்ல எல்லா ஒரு கலருக்கு அப்படி தான் நடிகர்கள்லாம் அவங்க வீட்டில் கியூல நிற்பாங்களா மேக்கப்புக்கு கியூ ராம எல்லாம் கியூ தான் எல்லாம் கியூ எல்லாம் கியூ ராமாராவ் ராஜேஸ்வரர் ராசாவது கிருஷ்ணகுமாரி பயங்கரம் என்ன பண்ணுறது தெரியுது அவருக்கு ஏதோ இருந்தார் பட் அப்புறம் அப்புறம் இவருக்கு பீதாம்பரம் விட்டு இவருக்கு சரியா வே வே செப்பரேட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவருக்கு செட்டப் பண்ணார் எல்லாருக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்தது அவருக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்குது டைமிங் நல்லா இருக்குது வாணி ஃபைவ் ஓ கிளாக் மேக்கப் போகிறதுல ஒரு 7:30-8 o'clock போய் மேக்கப் பண்ணிட்டு 9 o'clock ஒரு ரெஸ்டே கிடைக்கும் அது கூட பெட்டராக இருந்தது இவருக்கு அது மேக்கப் ஃபர்ஸ்ட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பர்டைஸ் வந்தது எல்லாருக்கே அவர் கூட எக்ஸ்பர்ட்ஸ் ஆனார் ஒரே ஆளையா இண்டஸ்ட்ரி கூட நல்லது தானே நிறைய பேர் டெக்னிக்கல் ஸ்கில்லு தெரிஞ்சவர் நிறைய பேர் இருந்தால் நல்லது நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களில் மயூரி ஒரு வித்தியாசமான திரைப்படம் அது என்னென்ன ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு ராமோஜி ராவ் ஐடியா அவர் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தார் ஒரு சுதா சந்திரன் ஒரு ஆள் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இது லெக் ஆப்ரேட் ஆச்சு ஒரு அவர் ஜெய்ப்பூர் போய் ஃபால்ஸ் ஃபுட்டு ஒரு வச்சுட்டு கடைசியில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு உடனே நியூஸ் இது ஒரு ட்ரமேட்டிக் மேட்டருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா அது அவரு தான் ஐடியா கிரெடிட் எல்லாம் அவரு தான் இது இது பிக்சராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி யார் பண்ணுவாருக்கா அது அவர் என்ன கூப்பிட்டாரு அது என்ன நைஸ் ஆஃப் ஏன்னா சூப்பர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசாக்கி இது கேரக்டர் பண்ணுவாரு நான் போய் நான் ஒரு கணேஷ் பாத்திரம் அவரோட நான் வந்து கணேஷ் பாத்திரம் நிறைய பாலச்சந்தர் பிக்சர்ஸ்க்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீன் பிளே பண்ணார் அவர் அவர் நான் உட்காந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு யாரோ கம்ப்ளீட்டாக வேறே ஒரு ஆர்டிஸ்ட்டு மெக்கோனை வந்துட்டு கடைசியில் ஒரு ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் வச்சுட்டு க்ளோஸ்அப்ஸ் இந்த லெக்கு மாத்திரம் அது அம்மாதி ஜெய்ப்பூர் ஃபுட்டு மாத்திரம் எடுத்து பண்ணலான்னு நினச்சோம் அப்புறம் நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுதா சந்திரன் அவர் மீட் பண்ணலாம் அவர் லைஃப்பில் என்னென்ன நடந்ததை பார்க்கலாம் அப்புறம் அவர் எல்லாம் சொல்லி அதில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருந்தாக்க ஸ்க்ரீன் பிளே நாங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஸோ நாங்கள் எல்லாம் பண்ணுறதுல அவரே இங்கே வந்தாக்க கேமராமேன் நல்லா இருப்பாருன்னு சுதா சந்திரன் ஒரு ஃபாதர் ரெண்டு பேர் வந்தார் எல்லோரும் காலேஜ் பத்திரத்தில் பேஷண்ட் இருந்தார் நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா ஒரு ஐஎஸ் இருந்தது சார் சுதா சந்திரனுக்கு இந்த டெனாசிட்டின்னு சொல்கிறாரு இது சாதிக்கணும் அது இருந்தது சார் அவருக்கு ஐஎஸ் அண்ட் ஃபேஸ் நல்லா இருந்தது நான் ஒரு ஐடியா அவரே இவரு ஆற்றத்துக்கு இவரே பண்ணாங்க ரியலாக இருக்க மாட்டேன் நீங்கள் ஓகேனாக்க நான் கேட்டுக்கல ஃப்ரீடம் கொடுத்தாரு ஆனால் உடனே நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் டவுட்ஸ் வந்தது எல்லாருக்கும் ஏன்னாக்கா கமர்ஷியலாக இது ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு பிகினிங்கில் ரொமான்ஸ் ஈவன்ஸ் கொஞ்சம் அவருக்கு லவ் அது கொஞ்சம் ஆட் பண்ணோம் நாங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா எல்லாருக்கும் தெரியும் இது ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுமா வேணுமா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகாது இப்படிலாம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பட் டவுட் வந்தது இல்லையா எப்படி சடுக்க ராஜ்குமார் அவர் ரொம்ப கிளியர் திங்கிங் வருது ஒரு நாள் ராஜ்குமார் அவர் நான் பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி இருக்கேன் மயூரி
அவரு எப்படி சொன்னார், அவர் என்ன சொன்னாங்க, ஏன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேன். ஒரு படம் பதினாலு லீல் படம், பதினாலு லீல் பன்னெண்டு ரீல் ரொம்ப சூப்பர்பா இருக்கு, ரெண்டு ரீல் ஆவரேஜோ பிலோஜோ ஆவரேஜ் இருக்கு. அந்த பிக்சர் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அவ்வளோ, பதினாலு ரீல் ஆவரேஜா இருக்கு, ரெண்டு ரீல் சூப்பர்பா இருக்கு, அந்த பிக்சர் சூப்பர். ஃபோர்டீன் ரீல்ஸ்ல முதல்ல எல்லாம் நல்லா இருந்தாலும் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தா என் பிக்சர் சூப்பர், அதுதான் முக்கியம். எல்லாம் சூப்பராக இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தா டல் சொன்னார். ஸோ அது உங்க படத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன போல பத்து ரீல் எல்லாம் ஃபெயில் ஆகும், நல்லா இருக்கும், எல்லாம் தெரிஞ்சோம். பட் லாஸ்ட் டூ ரீல்ஸ் மாத்திரம் இது பண்ண போல யாரும் பண்ண எந்த ஆர்டிஸ்ட் பண்ண முடியாது சொன்னார். அவ்வளவுதான், ராஜ்குமார் அவர் போட்ட கான்பிடன்ஸ். ராஜ்குமார்ட்ட யோசனை கேட்கணும்னு உங்களுக்கு எதனால தோணுச்சு? எனக்கு அது அது ஒரு இன்டென்ஷன். ராஜ் அவர் திங்கிங் நிறைய பேர் நிறைய பேர் அப்படி இருக்கு. இப்படி ஜமீன்தார ராமாயணம் சொன்னேனே ஃபர்ஸ்ட் ஜி கே வெங்கடேஷ்ஜி, ஃபர்ஸ்ட் எஸ் வி ரங்கராவ் இருக்கு. எஸ் வி ரங்கராவ் ஒரு ஷெட்யூல் பண்ணார், எஸ் வி ரங்கராவ் ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு பாசிட்டிவ். என்ன பண்ணுறது இப்போ? அப்போ கும்மடி வெங்கடேஸ்வர ராவா ரீப்ளேஸ் பண்ணோம், அதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு கும்மடி வெங்கடேஸ்வர பண்ணோம், புக் பண்ணுறோம்னு சொன்னோம். ஆனால் எஸ் வி ரங்கராவுக்கும் கும்மடி வெங்கடேஸ்வர ராவுக்கும் கரெக்டாக எல்லாம் வே பட் கரெக்டாக இல்லைவாங்க. இதுக்கு எனக்கு என்ன டவுட் வந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறேன். யாரை பண்ணாலும் எனக்கு எல்வி பிரசாத் அவர் எனக்கு ரொம்ப தப்பாப்போ கன்சல்ட் பண்ணுறேன். எல்வி பிரசாத் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு கும்மடி வெங்கடேஸ்வர ராவுக்கு, ரெண்டு பேரும் ஆக்டர்ஸு நல்ல ஆக்டர்ஸு, என்ன டவுட் ஆனால் எஸ் வி ரங்கராவில் ஒரிஜினலாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கு அவருக்கு. அவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாரு, நீ வேணுவா நீ போ நீ எடுத்துக்க போ நீ எடுத்துக்க போ கொடுக்குறாரு. அவருக்கு கேல்குலேஷன் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கும்மடி வெங்கடேஸ்வரருக்கு அந்த இன்னசென்ஸ் கிடையாது, அவருக்கு கேல்குலேஷன் இருக்கு. ஸோ நீ சொன்னேன்னா ஆக்ட் பர்ஃபெக்டாக பண்ணுவார், சொல்லலை எனக்கு மறந்துட்டேனாக்கா அவரு கொடுப்பாரு ஆக்ட் பண்ணுவார், பட் ஃபால்ஸாக இருக்கும், கரெக்டாக இருக்காது பர்ஃபார்மன்ஸ், அது கேல்குலேட்டட் வரும். ஸோ அப்போ கும்மடி வெங்கடேஸ்வரருக்கு போய் சொன்னேன், இது மாதிரி எல்வி பிரசாத் கேட்ட சொன்னேன், எனக்கு டவுட் இருந்தது உங்களா எப்படின்னு, இப்படி ஒரு சொன்னாக்கா அவரு அப்படியே என்ன எல்வி பிரசாத் அப்படிங்க, அதுதான் அவர் அவ்வளோ கிரேட் அன்னு சொல்லிட்டு ஆக்செப்ட் பண்ணி அது ஓன் பண்ணி மோஸ்ட் இன்னசென்ட் அது பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்படி அவருக்கே தெரிஞ்சிருக்கா, பட் ஒரு மிஸ்ஸாக சொன்னால் பர்ஃபார்மன்ஸில் ராங் பர்ஃபார்மன்ஸ் வந்தாக்கா பிக்சர் போகும். உங்களுடைய ராஜபார்வை படத்தில் பெரிய டைரக்டர் எல்வி பிரசாத் அவரை டைரக்ட் பண்ணீங்க, எப்படி இருந்தது அது? ரொம்ப அது அப்படியே கமலாசன் வந்தப்போ ஒரு ஐடியா வந்தது, அந்த பாட்டு அவர் பண்ணாக்க நல்லா இருக்கும் எனக்கு, அவரு எப்படி பண்ணுவாரு. நான் கமலாசன் சௌரஹாசன் போனோம் அவர்கிட்ட லேபுக்கு, ஏதோ அது கேட்கறதுக்கு வந்தோம் நினைச்சாரு ஃபர்ஸ்ட். அல்ல அதெல்லாம் ஒன்று சார் நீங்க ஹேக் பண்ணுவோம் இது பண்ணுவோம் அவரு நினைச்சாரு. அப்புறம் நான் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இருக்கல, இல்லை சார் நீங்க பண்ணுவோம், ஆனால் ஒரு கண்டிஷன் பண்ணுறேன்னு சொன்னார். என்னன்னாக்கா நான் ஒரு ஃபர்ஸ்ட் டே பண்ணுறேன், நீ அது ரஷ்ஷை ஸ்பிரிண்ட் பண்ணி எடிட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் ஜானஸ்ட்டை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா நெக்ஸ்ட் டே என்னை கண்டினியூ பண்ணிங்கோ, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா என்னை ரிமூவ் பண்ணி வேறே ஆளு வச்சுக்கோ. நாங்கள் இல்லை நல்ல கரெக்டாக சரி சார் அப்படியே வந்தார். ஃபர்ஸ்ட் தான் தாஜ்மஹால் ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் அந்த லிஃப்ட் சீன் அங்கே தான் சூப்பர்வாக இருந்தது சார். ஒன்றும் இல்லை சார், ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கா அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார், இங்கே அவருக்கும் என்ஜாய் பண்ணார். பிக்சர் ஆகிப்போச்சு, பிக்சர் ஆகிப்போச்சு அவருக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்னாக்கா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்தாங்க எனக்கு ஸ்ரீனிவாசராவ், நாங்கள் ஒரு என் மெயின் கேரக்டராக ஒரு படம் ஒரு பண்ணாமா நான் ஒரு டிடெக்டிவ் அப்படிதான் பேசினார். அவர் ரமேஷ் பிரசாத் அவரை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் கமலாசன் சொன்னோடு, ஏன்னாக்கா இந்த பிக்சர் அவர் ஆக்ட் பண்ணி அவரை ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. ஓ சூப்பர். அவரு ரொம்ப சிக்கலாக இருந்தது, பட் அதெல்லாம் மறந்துட்டு அந்த ஆக்டிங்கில் ரொம்ப இதாகிடுச்சுன்னு சொன்னார். அது ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது அவருக்கு ரொம்ப பண்ணாரு, அதெல்லாம் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது நிறைய பிக்சர்ஸ் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு.
அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்தது அந்த பிக்சர் வரைக்கும். அதே மாதிரி தான் சுதா சந்திரன் மயூரி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் முதல் படம். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணோம், அவர் ஃபஸ்ட்டு ஒத்துல ஒரு ஆனர்ஸ்க்கு ஏதோ எக்ஸாமினேஷனுக்கு போஸ்ட்போன் பண்ணார். ஃபஸ்ட் டே அவருக்கு டைலாக் பேஸ் வரல, டைலாக்ஸ் எல்லாம் வரல அவருக்கு. அவர் அழுதுட்டு அந்த ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தார். நான் அப்போ சொன்னேன் நான் போட்டு போக மாட்டேன், வரமாட்டேன், நான் வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாரு, எனக்கு ஆக்டிங் பிடிக்காது, எனக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் போய் சொன்னேம்மா, எப்படி என்னங்க, ஒரு தரம் ஒரு தேன் சிங் நார்கே அவரு ஹிமாலயா பேரு போய் ஒரு ஃப்ளாக் அங்கே ஹாய்ஸ் பண்ணுவார். அங்கே அங்கே வந்து ஒரு சின்ன மலை, ஒரு ஹில் அங்கே இருக்கு. அங்கே ஏற ஐயோ ஐயோ ஐயோன்னு பயப்பட்ட போல இருக்கேன். நீ புகைச்சு ஜெய்ப்பூருக்கு போய் ஒரு ஃபுட் எல்லாம் போட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நீ நான் லைஃப் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கேன் அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு டைலாக் வரலன்னு சொல்லிடுவேன். இது நீ பண்ண வேண்டிய கையால அது நீ அது அச்சீவ் பண்ணியிருக்கேன் கரெக்ட். என்ன அது வரும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது சொல்லிருக்கா. அப்போ என்கரேஜ் பண்ணி மறுபடியும் டேலக்கு நெக்ஸ்ட் டே கான்ஃபிடன்ஸ். தேர்ட் டே சூப்பர், அங்கிருந்து அப்புறம் பெரிய ஸ்டாரு டிவி சீரியல்ஸ். படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சுதா சந்திரன்? ஐயோ அவருக்கு பாவம், இப்போ ஈவன் தான் அப்போ இல்லை இப்போ அது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஏன்னாக்கா ஆக்டிங் அவர் லைஃப் எல்லாரும் ப்ரொஜெக்டாக இருந்து பப்ளிசிட்டி வருது, பப்ளிசிட்டி அது இருக்கட்டும், பட் அப்புறம் ஒரு நம்பர் ஆஃப் சீரியல்ஸு, ஒரு நெகட்டிவ் ரோல்ஸு, ஹாரர், என்னென்ன பண்ணுறாரு, பட் அதெல்லாம் ஒரு லைஃப் பாசிட்டிவ் பாசிட்டிவாக லைஃப் பாயிண்ட் இருக்கு இல்லையா. இல்லை போனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கெங்கே கொடுக்குறது அவ்வளோதான் இருக்கு, பட் ஒரு பாசிட்டிவாக லைஃப்பாக நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அது இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அவருக்கு யாருக்குன்னா ஒரு பாசிட்டிவாக லைஃப் லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு உங்களால் முடிவு பண்ண முடியுமா? அது அது நான் ப்ரொடியூஸே பண்ண, நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணல பிக்சர், அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னாங்க அது அது மாசில் டோட்டலாக ஒரு நிறைய பேர் ஒரு காமெடி அது இருக்கும் சிரிக்கிறாங்க, பட் அந்த பப்ளிக்கில் போகும்போது அந்த டோட்டல் ஹோல்சம்ல ரியாக்ஷன் இருக்கு, அதுக்கு இண்டிவிஜுவல் ரியாக்ஷனுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தர் பேட்டா துமாரா இருக்கேன்னு சொல்றேன், இன்னொருத்தர் ஆவரேஜா இருக்கிறேன் பரவாயில்ல அது ஹிட் ஆகும், சூப்பர் 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 அது ஃபிளாப் ஆகும். இண்டிவிஜுவல் ரியாக்ஷனுக்கும் மாஸ் ரியாக்ஷனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாம் சேர்த்தா ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் வரும், அது டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். அது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு தெரிஞ்சு யாரு இது வரைக்கும் நிறைய பேர் நான் ப்ரொடியூசர்ஸும் ஸ்டூடியோ ஓனர்ஸும் டைரக்டர்ஸும் பார்த்தேன், கண்டினியூஸா சக்சஸ் இருக்குன்றது தெரியல யாருக்கு. அது கிரியேட்டிவ் ஆனது இப்போ தியாகராஜ சுவாமி ஒரு கிருதி, எல்லா நகுமோமு கதையிலையும் அல்ல சில அபூர்வ கருத்து, பட் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும், மினிமம் ஸ்டாண்டர்ட் அவர் கிரேட்னஸ் இருக்கும். ஒரு மோனாலிசாலே பாக்குற அபூர்வ சகர்களுக்கு முன்னால வேறொரு கதையை படமாக்குறதா நீங்க முடிவு பண்ணிருந்தீங்களாமே, ஏன் அதை டிராப் பண்ணீங்க? அபூர்வ சகர்கள் என்ன கதை பண்ணாலும் அந்த டுவார்ஃப் அபூர்வ சகோதரர் படத்தில் நாகேஷ் வில்லனாக போடலாம் அப்படின்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு பிறந்தது? ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜீனியஸஸ் சார் நாகேஷ், ஜீனியஸ். மகளிர் மட்டும், மைக்கேல் மன காமராஜன் ஆகிய படங்களில் ஊர்வசியோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்க. மகளிர் மட்டும் ஒரு கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர், கேரக்டர் ப்ரொஜெக்ட் தான், ஆக்டிங் உங்களுக்கு தெரியாது அது ஒரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.